இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை இந்த உலகத்துல பல மர்மமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குது. இந்த உலகத்துல உள்ள மர்மங்கள்ல பாதி மர்மங்களுக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி அதற்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இன்னமும் ஆராய்ச்சியாளர்களால எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியும் அதற்கான காரணங்களையும் விடையையும் கண்டுபிடிக்க முடியாம பல மர்மமான விஷயங்கள் இன்னும் இந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அன்சால்வ்டு மிஸ்டரிஸ், அதாவது தீர்க்கப்படாத மர்மங்கள், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, welcome back to the channel of Mystery. பத்தாவதா நம்ம பார்க்க போற மிஸ்ட்ரி பறவைகளின் மர்மமான இறப்பு. 2010 வருஷம் நியூ இயர் அன்னைக்கு ஆர்கன்சாஸின் பீபேங்கிற நகரத்துல 5000 கருமை நிற சிட்டுக்குருவிகள் அங்க உள்ள செவர்கள்லயும் மரங்கள்லயும் மொபைல் டவர்கள்லயும் மோதி இறந்து போயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான குழப்பமே ஏற்பட்டிருக்கு. சம்பந்தமே இல்லாம இவ்வளவு பறவைகள் இறந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியாம ரொம்பவே குழப்பமாவே இருந்திருக்காங்க. ஆனா இந்த சம்பவத்தை பத்தி அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு குறிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நியூ இயர் அன்னைக்கு வெடிக்கப்பட்ட வெடியினால அந்த பறவைகள் எல்லாமே பயந்து இந்த மாதிரி இறந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கரெக்டா அடுத்த வருஷத்துல, அதாவது 2011 நியூ இயர்ல இதே மாதிரியான ஒரு சம்பவம் திரும்பவும் நடக்குது. ஆனா அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது அந்த நாட்டுல எந்த வகையான வெடியும் வெடிக்கவே இல்லை. இருந்தாலுமே அந்த பறவைகள் இறந்துருக்குங்கிறது ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தரப்பு மக்கள் இந்த மாதிரி பறவைகள் கூட்டம் கூட்டமா இறந்து போகிறது இந்த உலகம் அழியறதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் இது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம், இதை மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. 9வதா நம்ம பார்க்க போறது மர்மமான பறக்கும் தட்டு. March 13, 1997 வருஷத்துல அரிசோனால இருக்க மக்கள் எல்லாரும் வானத்துல வித்தியாசமா ஏதோ ஒன்னு பறக்கறத பாத்துட்டாங்க. அரிசோனா மக்கள் வானத்துல திடீர்னு ஒரு லைட் ஆட்டம் பறக்கறத பாத்துட்டாங்க. அது பார்க்கிறதுக்கு V ஷேப்ல இருந்ததாகவும் அது எந்த சவுண்டுமே இல்லாம வானத்தை நோக்கி மெதுவா பறந்து போய் மறைஞ்சதாகவும் சொல்றாங்க. அது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெருசா இருந்ததாகவும் அதை பார்த்த மக்கள் எல்லாரும் சொல்லிருக்காங்க. அந்த ரகசிய விண்கலம் பத்தி நிறைய கருத்துக்கள் அந்த நாட்டுல பரவ ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னு அந்த நாட்டு அரசாங்கம் தான் இந்த மாதிரியான ஒரு விண்கலத்தை அனுப்பி பறக்க விட்டு அப்படி இல்லனா இயற்கையால ஏற்பட்ட ஒளியா இருக்கலாம்னோ இல்லனா ஏலியன்ஸ் தான் அவங்களோட ஸ்பேஸ்ல பூமிக்கு வந்திருக்கலாம்னோ பல கருத்துக்கள் அந்த நாட்டுல பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே அது என்னங்கற ஒரு கரெக்டான ஆன்சர் யாருக்குமே கிடைக்கவே இல்ல. 8வதா நம்ம பார்க்க போற மிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, மர்மமான ஒளி கேட்கும் நகரம். வடமத்திய நியூ மெக்சிகோவில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரமான நகரத்துல ஒரு மர்மமான ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கிறதா அந்த நகர மக்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க. 1990களில் இருந்த இந்த மர்மமான ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கிறதாகவும் இந்த மர்மமான ஒளியினால அங்க உள்ள மக்கள் எல்லாருக்கும் எரிச்சலூட்டு வகையில இருக்கிறதா சொல்லிருக்காங்க. 1993 இந்த மர்மமான ஒளியை பொறுத்துக்க முடியாத அந்த நகர மக்கள் இந்த ஒளியை பத்தி அந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மர்மமான ஒளி எதுல இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நாட்டு அரசாங்கம் அந்த நகரத்துக்கு பல ஆராய்ச்சியாளர்களை அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனாலுமே அந்த மர்மமான ஒளியை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த ஒளியை பத்தி எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு கிடைக்கவே இல்ல. இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒளி எங்க இருந்து வருது, ஏன் வருதுங்கிறது ஒரு மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. 7வதா நம்ம பார்க்க போற மிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஒரு மர்மமான சிற்பம். தஞ்சை பெரிய கோவில பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ராஜராஜ சோழரால் கட்டப்பட்ட இந்த தஞ்சை பெரிய கோவில் தமிழகத்திலே இன்று வரைக்கும் பெருமை மிக்க இடமாவே பார்க்கப்படுது. இந்த கோவில்ல உள்ள ஒரு சிற்பத்தோட மர்மம் இன்னைக்கு வரைக்குமே தீர்க்கப்படாததாவே இருக்கு. 1498 வருஷம் முதல் முறையா கப்பல்ல வாஸ்கோடகாமா கேரளா வழியா இந்தியாவிற்கு வந்ததால் வரலாறு சொல்லப்படுது. ஆனா வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வர்றதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டிருக்கு. அந்த தஞ்சை பெரிய கோவில்ல பிரான்ஸ் நாட்டின் அரசர் ராபர்ட் மற்றும் ஒரு சீன மனிதருடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதா கூறப்படுது. போக்குவரத்து வளர்ச்சியே இல்லாத காலகட்டத்துல எப்படி சீன மனிதரை பற்றியும் பிரான்ஸ் அரசரை பத்தியும் தமிழ்நாட்டுல இருந்தவங்களுக்கு தெரியுங்கிறது இப்போ வரையுமே ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. 7வதா நம்ம பார்க்க போற மகாபலிபுரத்தில் இருக்கும் ஒரு மர்மமான கல். மகாபலிபுரத்துல ஒரு பெரிய பாறையின் மேல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு கல் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. இந்த கல் சுமார் 20 உயரமும் 250 டன் எடையும் கொண்ட இந்த மிகப்பெரிய கல் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம 1200 வருஷமா ஒரே இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. 1908 வருஷத்துல இந்த கல்லை அகற்றுறதுக்காக யானைகளை வச்சு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனாலுமே இந்த கல்லை 1 inch கூட அந்த யானைகளால நகற்றவே முடியல. இந்த கல் எப்படி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம இத்தனை வருஷம்
மாசம் ஒரே இடத்துல இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆறாவதா நம்ம பார்க்க போற மிஸ்டரி என்னன்னா ஜோத்பூர் வெடிசத்தம். கடந்த 2012 வருஷத்துல ராஜஸ்தான் மாநிலத்துல உள்ள ஜோத்பூர்ல ஒரு மிகப்பெரிய மர்மமான வெடிசத்தம் கேட்டதா அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க. ஒரு அணுகுண்டுக்கு ஈக்குவலான சத்தம் கேட்டதா அங்க உள்ள மக்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க. சில பேர் அந்த சத்தத்தை விமானத்துல ஏற்பட்ட காற்றழுத்த மாற்றம்னால ஏற்பட்ட ஒரு சத்தமா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனாலுமே அந்த சத்தம் ஏற்படும் போது அங்க எந்த ஒரு விமானமும் பறக்கவே இல்லைன்னு அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த பெரிய அளவினால வெடிசத்தம் எங்க இருந்து வந்துச்சுங்கிறது ஒரு மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற மிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா 9 மர்ம நபர்கள். அசோக சக்கரவர்த்தி என்பவரால் முதல் முதலாக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும் இந்த 9 முகம் தெரியாத நபர்கள் இன்னைக்கு இழிவு நாட்டின் கூப்பிடப்படுறாங்க. இந்த இழிவு நாட்டிகள் சொல்லக்கூடியவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களே இல்லை என்பதும் இவங்களோட வாரிசு எல்லாமே உலகம் முழுவதும் பரவி செயல்பட்டு வருகிறார்கள் என்பதும் இன்னைக்கு வரைக்குமே கூறப்படுகிறது. இந்த இழிவு நாட்டியை சேர்ந்த இந்த முகம் தெரியாத 9 பேர் இன்னைக்கு வரைக்குமே யாருன்னு தெரியாத ஒரு மர்மமாகவே இருந்துகிட்டு இருக்கு. நாலாவதா நம்ம பார்க்க போறது லடாக் காந்தமலை. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே லடாக் போறது ஒரு கனவாவே இருந்துகிட்டு இருக்கு. இமயமலைக்கு அருகில் இருக்கிற இந்த லடாக் பகுதியில அதிக காந்த சக்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இடத்துல நம்மளோட காரை பார்க் பண்ணிட்டு நியூட்ரல்ல போட்டா போதும், அந்த கார் வந்து மேல் நோக்கி தானாவே செல்ல ஆரம்பிச்சிடும். அதுவும் 20 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடும். இந்த அளவிலான காந்த சக்தி அங்க எப்படி வந்திருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு மர்மமாவே இருக்குது. மூணாவதா நம்ம பார்க்க போற மிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓக் தீவு. கனடால உள்ள நோவாஸ் காட்டியாங்கிற நாட்டுக்கு பக்கத்துல ஒரு ஓக்குங்கிற ஒரு தீவு இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த தீவுல யாருக்குமே தெரியாம விலை மதிப்பே இல்லாத ஒரு மிகப்பெரிய பொக்கிசத்தை மிகப்பெரிய கடற்கொள்ளையனாக இருந்த கேப்டன் வில்லியம்ஸ் அந்த தீவுல புதைச்சு வச்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த தகவல் கேட்ட நிறைய பேர் அந்த பொக்கிசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்குமே பல கோடியான பணத்தை செலவு பண்ணிருக்காங்க. ஆனாலுமே அந்த பொக்கிசத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பொக்கிசம் உண்மையிலேயே அங்க இருக்கா இல்லையாங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு மர்மமாவே இருக்கு. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற மிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்டையர்கள் வாழும் கிராமம். ஒரு கிராமத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ரெட்டையர்களாவே பிறக்கிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? உண்மையாவே இந்தியாவில உள்ள கேரள மாநிலத்துல அமைந்துள்ள கேடினிங்கிற ஒரு கிராமத்துல எந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிராமத்துல மொத்தம் 250 ரெட்டையர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏன் அங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. நம்பர் ஒன்ல இருக்கிற மிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா நிலவுல கால் வைத்தது உண்மையா பொய்யா? July 20, 1969 வருஷத்துல முதல் முதலா நீல் ஆம்ஸ்டர்ம் நிலவுல கால் வைத்ததா நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாவே நீல் ஆம்ஸ்டர்ம் நிலவுல கால் வச்சிருக்காங்கிறத நம்ம நம்பவும் செய்யறோம். ஆனாலுமே சில பேர் இதை பொய்ன்னு சொல்லி ஹாலிவுட் ஸ்டுடியோல இது படமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பல கேள்விகளையும் எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரியான வதந்திகளை நாசா முழுமையா ஏற்க மறுக்கிறாங்க. இருந்தாலுமே நாசா சில கேள்விகளுக்கு சரியான பதில கொடுக்கவே இல்லை. அதுவும் மக்களை சிந்திக்க வைக்கிறது. நீல் ஆம்ஸ்டர்ம் நிலவுல கால் வச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த 10 மிஸ்டரிஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் ஆஃப் மிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைக்கிறீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.